டெல்லி அரசியல் வட்டாரங்களில் என்ன நடைபெற்று வருகிறது என்ற தகவலை டெல்லி செய்தியாளர் சிவப்பிரியன் வழங்கினார். இனி அரவிந்த் கெஜ்ரிவால் மோடியை எதிர்த்தும் மற்றும் அருண்ஜேட்லியை எதிர்த்தும் என்னென்ன ட்வீட் செய்திருக்கிறார் என்பது குறித்து விளக்க காத்திருக்கிறார் நமது சமூக வலைதள செய்தியாளர் மிரணாலினி. சடையாண்டி, அதாவது இப்போ இந்திய அளவில் பார்த்தோம் அப்படின்னா டிடிசிஏ ஹான்ஸ் அருண் ஜேட்லி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேகே இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அதாவது தில்லி கிரிக்கெட் சங்கம் வந்து அதனால் வந்து அருண் ஜேட்லி இப்போ ரொம்ப பயப்பட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் தான். ஸோ இதில் வந்து அதிக பேர் வந்து பகிரக்கூடிய ட்வீட்ஸ் எதாக இருக்குது அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து அவருடைய முதன்மை செயலர் அலுவலகத்தில் சிபிஐ ப்ரோப் நடக்கும்போது அங்கே எந்தெந்த மாதிரி என்ன மாதிரியான அறிக்கைகள்லாம் அவங்க வந்து எடுத்துகிட்டு போனாங்க அங்கேருந்து அப்படிங்கிறத ஒரு ஒரு ஃபோட்டோ வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து சிபிஐ வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைன் பண்ணி எடுத்துட்டு போன அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிபிஐ அதிகாரிகள் வந்து டிடிசிஏ சம்பந்தமான அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நேரமாக அங்கே வந்து எடுத்து வச்சு படிச்சுட்டு இருந்ததாகவும் அவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வியும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எழுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, வை இஸ் ஜெய்ட்லி ஜி சோ ஸ்கேர்ட் ஆஃப் டிடிசிஏ ப்ரோப்? ஸோ அவர் மேலே எந்த குற்றமும் இல்லை அப்படின்னா அருண் ஜேட்லி அவர்கள் வந்து ஏன் இவ்வளோ பயப்படணும்? அப்போ வாட் இஸ் இஸ் ரோல் இன் டிடிசிஏ அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்கேமில் வந்து இவருடைய ரோல் என்ன அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸோ இது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து போட்டிருக்கிறது. அடுத்தபடியாக இதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அருண் ஜேட்லி என்ன மாதிரியான வேலை பண்றாரு அப்படிங்கறத காட்டுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபர், இவர் ஒரு ஜர்னலிஸ்ட் அசுதோஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குற இந்த ஜர்னலிஸ்ட் என்ன போட்டிருக்காருன்னா, last night a very senior journalist told me Jaitley is calling all the media owners putting pressure not to run the story against him. So Arun Jaitley vandu ellarku media persons ku call panni enna pathiyana indha vishayathai pathiyana endha seidhigalaiyum ini vandu neenga edukka vena abingira madri valiyurthuradhaga indha oru tweet vandu oru journalist potrukkaru. Adutha padiyaga Keerthi Asad, ivar vandu indha investigation layum seri indha oru sikkal layum miga mukkiya nabara ellaralayum karadapadraru. So ivar enna solirkar appadina, so ivar vandu he was a former cricketer, adu mattum allama ipo BJP oda MP a irukkar. இவர் தான் முதல் முதல்ல அது அருண் ஜேட்லி எதிர்த்து கேஸ் போட்டவரும் கூட. அவர் என்ன சொல்றாருன்னா, டிடிசிஏ வாட் அ ஜோக், எல்ஐசி லீகல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கரப்ஷன். அதாவது டிடிசிஏ அப்படிங்கிறது வந்து ஒரு லீகல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கரப்ஷன் அப்படிங்கிறாரு. ஸோ இவர் வந்து சொல்லியிருக்கிற கருத்தும் இந்த மாதிரி தான் இருக்கு. அடுத்தபடியாக பிஷன் பேடி வந்து இந்த மாதிரி கீர்த்தி அசாத் சொன்னதை வந்து நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கும் விதமாக அவருடைய ஆர்டிகல்ஸ் எல்லாமே எடுத்து ஷேர் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து சமூக வலைதளத்தில் அதிகப்படியாக நம்ம பார்க்கறத பார்த்தா எல்லா விஷயங்களும் வந்து அருண் ஜேட்லிக்கு ஆப்போசிட்டாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது த மேன் who never won elections is given such important portfolio அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துகள் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ டைம் ஹேஸ் கம் டு சீக் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அருண் ஜேட்லி அவர்களை திட்டி தான் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதாவது பிஜேபி வந்து இப்போ அவங்களுடைய ஊழல் நிலை வந்து ரொம்ப தெளிவாக வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கருத்துகள், ஸோ கீர்த்தி அசாத்துக்கும் அருண் ஜேட்லிக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த போராகவும் இந்த ஹேஷ்டேக் அமைது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஹேட் ஜெய்ட்லி லைட் அ பார்லிமெண்ட், இந்த ஒரு இது குறிப்பாக ரொம்ப தெளிவாக சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். ஹேட் ஜெய்ட்லி லைட் இன் பார்லிமெண்ட், கெஜ்ரிவால் ரிவீல்ஸ் சிபிஐ took file movement register linked to his tenure. அதாவது அருண் ஜேட்லி அவர்கள் செய்த தவறு, டிடிசிஏ காலத்தில் வந்து அவர் தலைவராக இருந்தபோது அவர் செய்த தவறை மறைக்கிறதுக்காக தான் சிபிஐ வந்து அந்த ஃபைல்ஸை எடுக்கிறதுக்காக தான் முதன்மைச் செயலர் அலுவலகத்துக்கே வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சில கருத்துகள், குறிப்பாக கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, கிரிக்கெட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் ரன் பை த வேர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் பாலிட்டிஷியன்ஸ், அருண் ஜேட்லி வில் பி த ஃபர்ஸ்ட் டு கோ டவுன் ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஜேட்லிக்கு அகெயின்ஸ்டாக நிறைய கருத்துகள் வந்து டிடிசிஏ ஹான்ஸ் அருண் ஜேட்லி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேகின் கீழே பரவிட்டுருக்கு. கண்டிப்பாக மிருணாலுனி, சமூக வலைதளங்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் காரசார விவாதம் குறித்து உங்களுடைய பதிவுகளுக்கு நன்றி மிருணாலுனி. அடுத்ததாக அப்துல் ஜவார் சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்க காத்திருக்கிறேன். அதாவது வீரர்களுக்கு விருது வழங்குதல், கௌரவித்தல் என்பது எதற்காக? முதல் அது அவருடைய சாதனைகளுக்காக, சாதனைகளுக்காக விருது வழங்குகிறோம். மேலும் இளம் வீரர்களை ஊக்குவிப்பதற்காகவும் இளம் வீரர்களை உருவாக்குவதற்காகவும் தான் விருது வழங்கப்படுகிறது. ஆமாம். அப்பொழுது 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இதே டெல்லி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறுவதற்கு பல்வேறு சிக்கல்கள் மத்தியில் நடைபெற அனுமதி வழங்கப்பட்டது. அனுமதி வழங்கும் பொழுது அந்த டெல்லி அரசாங்கம் வீரேந்திர சேவாக் இது போன்ற மூத்த வீரர்களுக்கு கௌரவிப்பதற்காக அனுமதி கோரி பிசிசிஐக்கு ஒரு கோரிக்கை வைத்தது. ஆனால் பிசிசிஐ என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு தனி அறையில் வச்சு அவங்களுக்கு விருது கொடுங்க அப்படின்னு சொல்லி, தனியாக ஒரு இடத்துல வச்சு விருது கொடுங்க. நம்மளுடைய நோக்கமே வந்து விருது வழங்குவதற்கான நோக்கத்தைவே அவங்க வந்து ஒரு கொச்சைப்படுத்துவது போன்ற ஒரு நோக்கம் இருக்கிறது. இது ஒன்று. இன்னொன்று மட்டுமல்லாமல், முதல்வரை வந்து கெஜ்ரிவாலை வந்து நீங்கள் வந்து விருது வழங்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவரை நிராகரித்து விட்டு, ஆரம்பிப்பதற்கு முதல் நாளில் வீரேந்திர சேவாக்குக்கு மட்டும் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய உள்நோக்கம் என்ன? இது அரசியல் தான்,
நீ உன்னை விட நான் பெரியவன், என்னை விட நான் பெரியவன் என்பதை நிரூபிக்கான முயற்சி தான். அதாவது அந்த விருது ஏன் வழங்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னால், பிசிசி விதிகளின்படி, ஐசிசி விதிகளின்படி ஒரு ஆட்டம் நடந்து கொண்டிருக்கும்போது அங்கு வேறு எந்த நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது என்பது தான். ஆனால் ஒருவர் ஓய்வு பெறுகிறார் அல்லது ஒருவர் புதிதாக உள்ளே வருகிறார் என்றால் எல்லோரும் மட்டையை வச்சு ஒரு ஒரு மண்டபம் போல் செய்து அவருக்கு மரியாதை செய்வாங்க. அவர் ஓய்வு பெறும்போது எல்லோரும் எழுந்து நின்று கைதட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. சிலர் சாதனைகளுக்காக அங்கேயே அவருக்கு பரிசு கொடுத்த நடந்திருக்கின்றன. ஆனால் இதை ஏன் மறுத்தார்கள் என்று தெரியவில்லை. இடைவேளையின் போதோ அல்லது துவக்கத்திற்கு முன்போ இல்லை சில நிமிஷங்களில் இந்த ஓரத்தில் நின்று கூட இது முடித்து விடலாம். ஆனால் அது நடைபெறக்கூடாது என்ற இது அரசியல்தான் காரணம், இப்படி வேறு ஒன்றுமில்லை. நீ என்ன செய்கிறது, நான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறதான். அது மாதிரி இல்லை, அங்கே தனியறையில் வச்சு நடத்தால் யாருக்கு தெரிய போகுது? இந்த விருது கொடுப்பு நோக்கமே விளம்பரம். அதன் மூலம் அது அந்த செய்தி பலரை சென்றடையும். இளைஞர்கள் ஊக்கம் பெறுவார்கள் தானே, அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் ஆயிற்று, கௌரவம் ஆயிற்று. அதை நீ குசினியில் போய் செய்யணும்னு சொன்னால் அதுபோல் அர்த்தம் இல்லை. அது முட்டாள்தனமான ஒரு திட்டம். ஐசிசி தானே அவங்க அப்பன் செய்தாலே தப்பு தான். அதாவது ஆட்டம் தொகுவதற்கு முன்னால், மதிய உணவு இடைவெளிக்கு முன்னால், இந்த தாகசாந்தி இடைவெளிக்குள்ள 5 நிமிஷம் 10 நிமிஷம் விருதை கொடுத்து முடிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் அது விளையாட்டு நடக்கும்போது உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னால் அது முன்னே நடக்காதெல்லாம் எத்தனை பேர் நடக்கும்? கண்டிப்பாக வந்து பிசிசிஐ தனியாக செயல்பட மாட்டாது அப்படின்னு சஷாங்க் மனோகர் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஊழல்கள் அனைத்துமே வந்து நிறைவேற்றப்படும், எந்த ஊழலுமே இனிமேல் நடைபெறாது. பிசிசிஐ பொதுவாக மக்கள் மத்தியில் ஒரு பொதுவான பிரச்சனையாகவே, பொதுவான ஒரு அமைப்பாகவே வந்து கருதப்படும் என்று பேசியதில் அனைத்துமே இப்பொழுது ஒரு கண் துடைப்புக்காக பேசப்பட்டது என்றே நம்மளால் பார்க்கப்படுகிறது. மேலும் இது குறித்து பேசுவதற்காக டெல்லியில் நமது செய்தியாளர் சிவப்பிரியன் காத்திருக்கிறார். சிவப்பிரியன், அரவிந்த் கெஜ்ரிவால், மோடி மற்றும் அருண்ஜேட்லி இவர்களுக்கு இடையே என்னென்ன காரசாரம் இப்பொழுது டெல்லி வட்டாரங்களில் நிலவி வருகிறது, மேலும் அரசியல் வட்டாரங்களில் என்னென்ன நடவடிக்கைகள் இந்த டெல்லி கிரிக்கெட் சங்கம் ரிலேட்டடாக எடுக்கப்படும் என்பது குறித்து உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்கள். அதாவது சடையாண்டி, இந்த டெல்லி கிரிக்கெட் வாரியம் என்பது ஒரு தனிப்பட்ட அமைப்பு. ஆனால் நம் அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர் கூறியது போல தனிப்பட்ட அமைப்புகள் கூட சம்டைம்ஸ் வந்து அக்கௌண்டபிலிட்டி, அதாவது பப்ளிக் மணி, மக்களுடைய பணத்தை அவர்கள் உபயோகிக்கும் பொழுது அந்த அக்கௌண்டபிலிட்டி வந்து அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதை தான் காங்கிரஸும் பார்லிமெண்ட்ல வந்து ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னவென்றால், அருண்ஜேட்லி பதவி விலக வேண்டும், இப்படிப்பட்ட ஊழல் அவருடைய அவர் தலைமை பொறுப்பில் இருந்த பொழுது இந்த ஊழல்கள் நடைபெற்றிருப்பதால் அவர் பதவி விலக வேண்டும், அவர் நிதியமைச்சர் பதவியில் நீடிக்க எந்த தகுதியும் அவருக்கு இப்பொழுது இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த விவகாரத்தில் ஒரு சைலன்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த நிசப்தமான ஒரு சைலன்ஸை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு அமைச்சரும் இதை பற்றி கூறவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், மோடிக்கு மிக நெருக்கமான அமைச்சர் என்று, பாரதிய ஜனதா நெருக்கமான அமைச்சர் என்று இந்த அரசில் கூறப்படுபவர் ஜேட்லி தான். அதனால் ஜேட்லிக்கு எதிராக யாரும் பேசுவதற்கோ இல்லை அவருக்கு ஆதரவாக பேசுவதற்கோ யாருக்கும் இன்னும் பிரதமரிடமிருந்து ஒரு அறிவிப்பு வரவில்லை என்று தான் கூற வேண்டும். ஏனென்றால் பிரதமர் இது பற்றி ஒரு முடிவெடுத்த பிறகுதான் பாரதிய ஜனதா இதை பற்றி ஒரு கருத்தை வெளியிடும். ஏனென்றால் ஜேட்லி மிக முக்கியமான தலைவர், அவரை பற்றி கூறுவதற்கு முன் பிரதமரிடம் கலந்து ஆலோசிக்காமல் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களோ மத்திய அமைச்சர்களோ எந்த ஒரு கருத்தையும் வைக்க மாட்டார்கள். அதனால் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை ஒரு சைலன்ஸை தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களே தவிர இதுவரைக்கும் இந்த இஷ்யூவை பற்றி எதுலையுமே பேசல. ஆனால் அருண்ஜேட்லி நேற்று பேசும்போது, என்ன பர்டிகுலர் இஷ்யூவை வந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் அந்த இஷ்யூ பற்றி மட்டும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்னு நேற்று பார்லிமெண்ட்டில் சொல்லியிருந்தார். இன்றைக்கி இப்போ நடந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினர் பல கேள்விகளை வைத்திருக்கிறார்கள். இதற்கு ஜேட்லியின் பதில் எப்படி வருகிறது? அவர் முகநூலை ஃபேஸ்புக்கை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாரு, ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் அவருடைய பதிலை கொடுப்பாரா, அல்லது அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி போல அவரும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டி தன்னுடைய பதிலை கொடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் சடையாண்டி. ஆனென்று கூற வேண்டுமென்றால், இந்த விஷயமானது டெல்லி அரசியல் வட்டாரத்தில் இப்பொழுது மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது. மிகவும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரே விஷயமாக இது உருவெடுத்திருக்கிறது சடையாண்டி. கண்டிப்பாக சிவப்பிரியன், டெல்லியிலிருந்து டெல்லி அரசியல் வட்டாரங்களில் இந்த கிரிக்கெட் ஊழல் தொடர்பாக உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவப்பிரியன். கண்டிப்பாக ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம் நம்ம அந்த நகரத்திலிருந்து. இந்த ஒரு முக்கியமான குற்றச்சாட்டே அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசு நிலத்தை டெல்லி அரசிடம் முறையாக அனுமதி பெறாமல் குத்தகைக்கு எடுத்தது ஒன்று, இரண்டாவது கேளிக்கை வரி செலுத்தாதது,
கடந்த 2000 முதல் 2014 வரை நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிக்காக 24 கோடி ரூபாய் கேளிக்கை வரி செலுத்தாதது அப்படின்று டெல்லி உயர்நீதிமன்றமே ஒரு ஆணை பிறப்பித்திருக்கு. இப்போ இந்த டெல்லி கிரிக்கெட் சங்க தலைவராக அருண்ஜேட்லி அப்போ வந்து பதவி வகித்தார், இப்போ நிதியமைச்சராக இருக்கார். ஊழல் அப்போ வந்து கேளிக்கை வரி எதுவுமே செலுத்தலை அப்படின்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றமே ஒரு வந்து இதுவரைக்கும் நீங்கள் 4 வருஷமாக செலுத்தலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கு. அதற்கு அடுத்தபடியாக வயது மோசடி, இந்த மூணுமே வந்து டெல்லி கிரிக்கெட் சங்கத்தை மட்டும் ஒழுகலை, நம்ம டோட்டலாக பிசிசிஐ மேலே வந்து தான் இதை வந்து ஒரு குற்றமாக பார்க்கப்படுகிறது. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சஷாங்க் மனோகர் பதவி ஏற்ற பொழுது பிசிசிஐ பாடி வந்து ஜென்ரலாக செயல்படும் அப்படின்னு சொல்லி சென்னையில் வந்து ட்ரெஷரி ஆஃபீஸரை மும்பைக்கு மாற்றினார். இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறதாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் ஸ்ரீனிவாசனுடைய ஆதிக்கம் படிப்படியாக முடக்கப்பட்டது, இது எல்லாமே வந்து உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டது என்றே பார்க்கப்படுகிறது. இது பற்றி உங்களுடைய தகவல்? இல்லை, மனோகர் சசாங்க மனோகர் வந்த உடனே சொன்னார் எல்லாம் வெளிப்படையாக இருக்குன்னு சொல்லி. இதுவரைக்கும் வந்து எல்லா தலைவரும் அதைத்தான் சொல்லியிருக்கான், ஒன்றும் நடக்கலை. நான் இப்போ ஒரு வழக்கறிஞர் நண்பரிடம் பேசி கொண்டிருந்தேன், அவர் சொன்னார் நீங்கள் இன்னொன்று, இந்த குத்தகை நிலம்னு சொன்னால் சென்னை இருக்கிறதே குத்தகை நிலம் தான், அது கிரிக்கெட் சங்கத்துக்கு சொந்தமானது இல்லை, அரசுக்கு சொந்தமானது. சரி வர்றேன். அந்த வழக்கறிஞர் சொல்கிறார், இந்த கிரிக்கெட் சங்கம் வந்து சொசைட்டிஸ் ஆக்ட்ஸ், கழகங்கள் சங்கங்களினுடைய சட்டத்தின் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது கம்பெனிஸ் ஆக்ட், நிறுவனங்களின் சட்டத்தின் கொண்டு வரப்பட வேண்டும், அதற்கு வருமான வரி விதிக்க வேண்டும், அதனுடைய இறக்குமதிக்கு இலவசம் என்பதையும் கருத்து செய்யப்பட வேண்டும், தகவல் பெறும் சட்டத்தின் கீழ் அது கொண்டு வரப்பட வேண்டும். இத்தனையும் கொண்டு வந்தால் முக்காவாசி ஊழல் காலியாகிடும். இப்போ அது ஒன்றும் இல்லை, எவ்வளவு இஷ்டத்துக்கு செலவு செய்கிறான், கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த நாள் வரை பிசிசிஐ தன்னுடைய பேலன்ஸ் ஷீட்டை வெளியிட்டதே கிடையாது, வரவென்ன செலவென்ன யாருக்குமே தெரியாது, அங்கே இருக்கிற கமிட்டி மெம்பருக்கு தான் அது, வேற யாருக்கும் தெரியாது. அது மாற்றப்பட வேண்டும், அது மாற்றப்பட வேண்டாம், தகவல் உரிமை சட்டத்தின் கொண்டு வர வேண்டும். கம்பெனிஸ் ஆக்டிங்கில் அவர் சொந்த வழக்கறிஞர் சொன்னால் எனக்கு தெரியாது, சட்டம் கொண்டு வந்து, அதாவது அவங்க இறக்குமதி செய்கிற அல்ல கிரிக்கெட் உபகரணங்களுக்கு வரி வட்ட கிடையாது. இங்கே ஒருத்தன் துபாயிலேருந்து வருவான், அவனுக்கு கல்யாணமாக இருக்கும், அந்த மகருக்கு அவனுடைய 5 பவுன் தங்க கொண்டு வந்தால் அதுக்கு டாக்ஸ் கட்டுங்குவான், ஆனால் கிரிக்கெட் வாரியத்துக்கு அள்ளி கொடுப்பான். ஏன் வரி போடு, அவன் அதை சேர்த்தானே விற்க போகிறான். கண்டிப்பாக. ஆமாம், அதனால் இந்த சில நடவடிக்கைகள், அதாவது அவர் செய்வார், சசாங்க மனோகர் இதற்கு முன்னால் செய்ய முடியாதவர்கள சசாங்க மனோகர் செய்துட்டு போகிறாரு இல்லையா. அதனால் இப்போ இரு நம்ம மோடி, லலித் மோடி மீது குற்றச்சாட்டுலாம் இருந்துச்சு, அவருக்கு எதிராக ஒரு பெரிய கதை. ஆமாம், அவருக்கு எதிராக குற்றஞ்சாட்டு வரையில் அதை வாபஸ் வாங்கிட்டார். இன்றைக்கி அவருடைய என்னவெல்லாமோ நடக்கிறது, திரைமறைவில் பல விஷயங்கள் நடக்கின்றன, அதை பற்றி நடந்துட்டு போட்டோம், நடந்துட்டு போட்டோம், அரசியல்வாதிகளை செய்கிறது நம்மளால் தடுக்கவே முடியாது. இதை செய், இதை கம்பெனியாக விளையாட்டில் அரசியலை கலக்காமல் இருந்தால் விளையாட்டு விளையாட்டாக இருக்கும், ஆனால் முடியாது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமெரிக்காவில் ஒருத்தர் ஒலிம்பிக்கில் 8 கோல்டு மெடல் அடிக்கிறாரு, ஆனால் இந்தியாவில் 120க்கும் மேல் உள்ள கோடி மக்கள் தொகை இருக்காங்க, ஆனால் இதுவரைக்கும் 1 கோல்டு மெடல் அடிக்கிறதுக்கே நம்ம இன்னமும் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். இதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம், விளையாட்டும் அரசியலும் இணைந்து இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. விளையாட்டும் அரசியலும் இணைந்து இருந்தாலும் சுமூகமாக செயல்பட்டால் வீரர்கள் அதிகமாக உருவாவார்கள். இதற்கு முன்னோட்டமாக இருப்பதே வந்து நம்மளுடைய பிசிசிஐ பாடி தான் இருக்கிறதுலே, உலக கிரிக்கெட் பாடியிலே வந்து பிசிசிஐ பாடி தான் வந்து பணக்கார பாடி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்க ஒரு கூட்டமைப்புன்னு வந்து பிசிசிஐக்கு ஒரு மிகப்பெரிய நல்லெண்ணமும் இருக்கிறது. இதை களங்கப்படுத்த வேண்டாம், விளையாட்டையும் அரசியலையும் பிரித்து பார்த்தாலும் பார்க்கலாட்டினாலும் பரவாயில்ல, ரெண்டு பேரும் இணைந்து சிறப்பாக செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று இந்த காரசார விவாத நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மேலும் பல்வேறு செய்திகளை பார்ப்பதற்கு இணைந்திருங்கள். இது News7 Tamil.